ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10th மார்க் ஷீட்டோட கண்டினியூட்டி. அதாவது அன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, ஆவரேஜ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ரிசல்ட்டு, ஓவரல் ரிசல்ட்டு, ரேங்கு, ஸ்டேட்டஸு, இன்டர்னல் மார்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் வந்து ஆட் பண்ணி இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன, நம்ம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸ்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஆகிருக்கும், அதில் ஃபஸ்ட்டில் இருக்கும். அது 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்னு சொல்லியிருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இதில் இருக்க டேட்டா தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போம். லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டைப் பண்ணுற டேட்டா தான் இது. இதுக்காக இருக்க ஒர்க் அவுட் டேட்டா மட்டும் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். டைம் ரொம்ப எடுத்துக்கணும், அதனால் வந்து இந்த டேட்டா வந்து அப்படி என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாஸ் தான், அதாவது இஃப் கண்டிஷன் ஃபார்முலாஸ், ரிசல்ட்டு, ஓவரால் ரிசல்ட்டு, ரேங்க்கு, பர்சன்டேஜ், ஸ்டேட்டஸு, இன்டர்னல் மார்க்கு, ஸ்மால் வேல்யூ, லார்ஜ் வேல்யூ, ஆவரேஜ், இந்த 9 ஃபார்முலாஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த இது வந்து சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன அதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு அதோடய டேட்டா, மார்க் ஷீட்டோட டேட்டா மட்டும், அதாவது ரிட்டன் டேட்டா மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆவரேஜ் எந்தெந்த இதுக்கு பார்க்கணும்னா, இப்போ வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்டில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கையும் கூட்டி அந்த 5 வந்து டிவைட் பண்ணோன்னா வந்து அதோடய ஆவரேஜ் கிடச்சிரும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து போட்டிருக்கோம். அதாவது ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட்டு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா B4லேருந்துட்டு F4 வரைக்கும், சமூகியல் வரைக்கும் நம்ம அதை வந்து கூட்டுறோம். கூட்டிட்டு அந்த எத்தனை சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டையும் 5 சப்ஜெக்டையும் நம்ம வந்து இது டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். இது வார்க் பண்ணிக்குவோம். இன்னும் ஃபாண்ட்டு மறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கரெக்டாக தெரியும், கரெக்டாகி வரும். உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா இடம் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ என்ன பார்த்துக்கங்க. இப்போ வந்து என்ன எக்ஸ்ட்ரா, அதாவது பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ஓகே, பர்சன்டேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான், அதாவது டோட்டல் மார்க்கு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்த மார்க் எவ்வளோ அதை வச்சு தான் இப்போ வந்து பர்சன்டேஜ் பார்க்கணும். பர்சன்டேஜ் என்ன, பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கூட்டுத்தொகை மேலே வந்து எடுத்த கூட்டுத்தொகை, அது ரெண்டு தான் வரும், இன்ட்டு 100. அதால் தான் நம்ம பர்சன்டேஜ் போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எடுத்த மார்க்கு, அதாவது 5 சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ராஜான்றவர் பார்த்திங்கன்னா தமிழில் 67, இங்கிலீஷில் 78, மேக்ஸில் 78, சமூரி அறிவியலில் 95, சமூரியில் 82. டோட்டலில் அவர் எடுத்த மார்க் வந்து 400. மொத்தம் எத்தனை மார்க் எக்ஸாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 500 மார்க்கு. இப்போ அந்த 500 மார்க்கு அவர் 400 மார்க் எடுத்திருக்காரு. இதுக்கான பர்சன்டேஜ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜுக்கு ஃபார்மில் வந்து 2 வேல்யூ வேணும். டோட்டல் அவர் எடுத்த மார்க்கு இது வந்து டோட்டல் மார்க், 500க்கு 400 எடுத்திருக்காரு. அப்போ 500க்கான இந்த 400க்கு 500க்கு 400 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ பை சிம்பிள், இந்த வேல்யூ வராது, ஃபஸ்ட் இந்த வேல்யூ வரும், எடுத்த மார்க் தான் ஃபஸ்ட்டு வரும். பை வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதாவது டோட்டல் மார்க்கு, இன்ட்டு இன்ட்டு வந்து இன்ட்டு போட்டுங்க. இன்ட்டு எவ்வளோ பார்க்கணும், 100க்கு தான் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ 100 ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்துடுச்சு, அவ்வளோதாங்க பர்சன்டேஜ் ஃபார்முலா. பர்சன்டேஜ் வந்து இது மாதிரி தான் எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு வந்து 2 டேட்டா வேணும், இந்த 2 டேட்டா அது மாதிரி அப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பார்ப்போம். அது சிங்கிள் ஒரு சப்ஜெக்டுக்கான ரிசல்ட் மட்டும் எப்படி பார்க்குறது, அப்புறம் ஓவரால் ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். தமிழ் சப்ஜெக்டுக்கான ரிசல்ட்டு
டெக்ஸ்ட் இப்படி வெளில போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வார்ப்பில் செலக்ட் ஆகிறதுனால செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தமிழ் சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்களா, அதாவது ராஜா வந்து 5 சப்ஜெக்டில் தமிழில் பாஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் தான் இதில் பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வந்து, அதாவது ஈக்குவல் டு கொடுத்தா தான் அது வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்து தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா நமக்கு பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரணும். அதுக்காக இஃப் கண்டிஷன் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வேல்யூ அதுக்கு கிரேட்டர் தென் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 35க்கு மேலே இருந்தால் பாஸ் அப்படிங்கிறதுக்காக. அதை அப்படியே விட்டோம்னா 35 பாஸ் வராது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே இருக்கிறதும் பாஸ்ன்றதுக்காக இந்த வேல்யூ கொண்டு வரோம். 35 டபுள் கொட்டேஷன். இது டபுள் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் டைம் கிளிக் பண்ணக்கூடாது, டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஃபங்க்ஷனு. வேல்யூ பாஸ் இதை வந்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கமா போட்டுங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் ஃபெயில் டபுள் கொட்டேஷன் க்ளோஸு. இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் ப்ராக்கெட்டு என்ட்ரு பண்ணால் வேல்யூ வந்துடும். அவ்வளோதாங்க. சிம்பிள் ஃபார்முலா வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இஃப் கண்டிஷனுக்கு மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ அதாவது மேக்ஸ் வேல்யூ பூராமே வந்து ரைட் சைடு அந்த செல்லில் ரைட் சைடில் வரும். நீங்கள் இஃப் சைடில் இஃப் வேல்யூ யூஸ் பண்ணிட்டு இஃப் கண்டிஷன் வந்து நம்ம எடிட் பண்ணுறது நம்ம ப்ரோக்ராமிங் மாதிரி அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அந்த செல்லில் லெஃப்ட் சைடில் காமிக்கும். இப்போ ஓவரால் சப்ஜெக்ட் அதாவது ஓவரால் ரிசல்ட் 5 சப்ஜெக்ட்லேயும் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குமார்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸில் தமிழில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 34 எடுத்திருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெயில்னு வந்துடும். அதே 35 இந்த இடத்துல 35 கொடுங்க. 35 கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்னு வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு அந்த கிரேட்டர் தென் அதாவது இந்த ஈக்குவல்ட்டை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த 35 இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஃபார்முலா ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு 35 இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து பாஸ்னது வந்துடும். சரி, இது எடிட் ஆகலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 35 இருந்தாலுமே உங்களுக்கு ஃபெயில்னு தான் காமிக்கும். 35க்கு மேலே அதாவது நீங்கள் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 35 பாஸ்ன்னு எடுத்துக்கும். நீங்கள் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணாமல் கிரேட்டர் தென் மட்டும் கொடுத்தீங்கன்னா 35க்கு மேலே இருக்கிற வேல்யூ 36 இருந்தால் வந்து உங்களுக்கு பாஸ்ன்னு காமிக்கும். அதுக்காக தான் வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றது. இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ ஓவரால் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா அதே இஃப் கண்டிஷன் தான், 5 சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணும் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இது 5 சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு ஓப்பன் ப்ராக்கெட் எந்தெந்த சப்ஜெக்ட்டுங்க பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ தமிழ்லேருந்து செலக்ட் பண்ணுவோம் B4. அதாவது இந்த இடத்துல வேல்யூலாம் தேவையில்லைங்க, அது எந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து ப்ரோக்ராமிங் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா எந்த செல்லை ஒர்க் பண்ணுறோம் அது மட்டும்தான் அதோடய ப்ரோக்ராமிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூலாம் வராது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லு தான் ஒர்க் போகிறோம். அதே மாதிரி அதாவது ஒரு சப்ஜெக்ட் கொடுத்த மாதிரியே தான் கொடுக்க போகிறோம். 35 க்ளோஸ். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா C4 C4 வேல்யூ கிரேட்டர் தென் 35. அடுத்து E4 கிரேட்டர் தென் 35. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு
அதாவது ஒரு கமா ஒரு ஸ்பேஸ் இது கூட எக்ஸ்ட்ரா விட்டிங்கனாலுமே இது வந்து வேலை செய்யாது. இஃப் கண்டிஷன் ஃபார்முலா பிறக்கும் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும், இல்லாட்டி ஒரு டைமில் ஆன்சர் வராது. சீக்கப்புறம் டிஏ விட்டோமா? சரி ஓகே, டி ஃபோர் ஈக்குவல் டு 35. ஓகே, இப்போ எல்லா வேலையும் ஆட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல கூட்டி வந்துடும். இப்போ வந்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ், ஓப்பன் டபுள் ப்ராக்கெட் அதாவது கோட்ஸ் டபுள் கோட்ஸு, பாஸு க்ளோஸ் டபுள் கோட்ஸு, காமா ஓப்பன் டபுள் கோட்ஸு, ஃபெயில் ஓப்பன் க்ளோஸ் டபுள் கோட்ஸு, க்ளோஸ் ப்ராக்கெட். எத்தனை ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் அத்தனை ப்ராக்கெட்ஸு க்ளோஸ் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு வேலை வந்து இது அங்கே அஞ்சு செஞ்சுருக்கேன் நான் ரிசல்ட்டு. இப்போ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 34 அவங்க தமிழில் ஃபெயிலு, சேம் ஓவரால் ரிசல்ட்லேயும் ஃபெயிலுங்க தான் வரும். இது இப்படி தான் வந்து ஓவரால் ரிசல்ட் பார்க்கணும். நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ரிசல்ட் பார்க்கணுன்னா இந்த ஃபார்முலா சிங்கிள் ஃபார்முலா தான், எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் பார்க்குறதுக்கு அந்த சிங்கிள் ஃபார்முலா. இது வந்து ஓவரால் ரிசல்ட் பார்க்குறதுக்கு லைஃப் கண்டிஷன் ஃபார்முலா இதுதான். அடுத்து என்ன பார்க்கணுன்னா ரேங்க் பார்க்கணும், யார் யார் எவ்வளோ எவ்வளோ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. அதுக்காக ரேங்க் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே புதுசு தான். புதுசாக படிக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து இது புதுசாக தெரியுது. ஈக்குவல் டு ரேங்க்கு ஓப்பன் ப்ராக்கெட் எதுக்கு ரேங்க் பார்க்கணும்னு வச்சுங்களேன், மார்க் பார்த்துக்குவோம். G4 G4லேருந்து இப்போ வந்து இந்த டாலர் சிம்பிளைஸ் பண்ணுங்க. G4 ஜி டாலர் சிம்பிள் 4 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் G11. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது ஃபார்முலா. அதுதான் ஃபார்முலா, ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருமே வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். எக்ஸ்பிளைன் அதாவது நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்துட்ருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வேலை செய்யலை, என்ன மிஸ்டேக்னு தெரியலையே. ஃபார்முலா கரெக்டு தான், G4 S11. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால் வந்து ஃபார்முலா எடுக்கலை, செக் பண்ணிடுவோம். ரேங்க் ஃபார்முலா ரேங்க்கு ஓப்பன் ப்ராக்கெட்டு G4 SG S4 ஓ, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து மறந்துட்டோம், இந்த கமாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் போல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து வேலை செய்யாது, அதனால் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது ரேங்க்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் டிஎன் ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுல ஒரு 3 மினிட்ஸ் வந்து ரெட்லைனுக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகலை. அப்ளிகேஷன் இல்லை, அந்த செகண்ட் ஒர்க்கு ரவுண்ட் 2 ஒர்க்கு ப்ரீ ஒர்க் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஒர்க்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 நாள் கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க்கை முடித்து சப்மிட் பண்ணுறதுக்கு. அவர் 3 மினிட்ஸ் இன்றைக்கி லேட்டாக அப்ளை பண்ண சப்மிட் பண்ணியிருக்காங்க, அது சப்மிட் ஆகலை. ஸோ இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போ வந்து ப்ரீ ப்ரோக்ராமிங் தான். ஒரு வெப்சைட்டை ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணால் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா
ஒரு டைம் 10 டைம் யோசிச்சு அவங்க வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைன் டேட்டு உங்களுக்கு டைமோடு கொடுத்துருக்கனால நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டைமுக்கு அப்லோட் ஆகும். அந்த டைமுக்கு மேலே போயிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டைமோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோக்ராமிங்கில். அப்போ வந்து அந்த டைம் அந்த வாட்சில் அந்த டைம் அந்த செகண்டை தாண்டினதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் அவங்க என்ன டைம் என்ன டேட்டு கொடுத்துருவாங்க அந்த டேட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் மெயில் பண்ணி ரெக்யூஸ் பண்ணி அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு அப்ளை பண்ணிடுங்க, எல்லாருமே சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா ஸ்டேட்டஸ், அதாவது மார்க் ஷீட் ஸ்டேட்டஸு, டிஸ்டிங்ஷன் கோட்டு டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரி வேணுங்கள. அதுக்காக என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் மார்க் கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ரேங்க்கு, மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ கொடுக்க போகிறோம். டிஸ்டிங்ஷன் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா G4 பர்சன்டேஜ்லேருந்து பார்க்குறோம். 80%, 70% அது மாதிரி கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்மாக்கு பார்ப்போம். ஒன்று பார்ப்போம் ஸ்டேட்டஸ். ஃபார்மா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு தான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். அதாவது 70% மேலே எடுத்திருந்தால் டிஸ்டிங்ஷன், 50%க்கு இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஸ்டேட்டஸுக்கு சேம் அஸ் ஃபார்முலா தான், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுற ஃபார்முலா தான். ஓப்பன் அதாவது ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த வேல்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் அந்த 70% மேலே எடுத்திருந்தால் உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ எந்த வேல்யூனா ஜேலேருந்து J4. ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் மட்டும் போதும், ஈக்குவல் டென் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் 70 டபுள் கோட்டேஷன் டிஸ்டிங்ஷன். இப்போ வந்து அடுத்த இஃப் கண்டிஷன், சாரி ஃபஸ்ட்டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அதுவே என்ன வேல்யூனா J4ங்களா, J4 கிரேட்டர் தென் 50 காமா என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, குட் வரணும், க்ளோஸ் பண்ணிக்கோங்க டபுள் கோட்டேஷனு. அப்படி இல்லை அதாவது 50 மேலே இருந்தால் குட்டுன்னு வரணும், 70 மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன் வரணும், ரெண்டு கண்டிஷனு. இப்போ 50 கீழே இருந்தால் என்ன வரணும் அப்படிங்கிறதான கண்டிஷனு இந்த இடத்துல கொடுத்தாகணும். ஸோ டபுள் கோட்டேஷன் ஆவரேஜ் கொடுத்துருவோம், ஆவரேஜ் ஓகேங்களா. அதாவது 70 மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன் அது ஒரு கண்டிஷன், 50 மேலே இருந்தால் குட்டு, 50 அதாவது 50% கீழே இருந்தால் ஆவரேஜ், இதுதான் அந்த கண்டிஷனு. கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது எல்லா வேல்யூமே க்ளோஸ் பண்ணுறோம் டபுள் கொட்டேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கொட்டேஷன் அதாவது ஓப்பன் ப்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிடுங்க, ஓகேங்களா. டிஸ்டிங்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல சேம் ஃபார்மாக தான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இன்ட்ரு சிம்பிள் மாதிரி தான் கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு யார் யார் கூட்டு யார் யார் ஆவரேஜ்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மார்க், அவங்க எடுத்திருக்க மார்க்கை வச்சு இன்டர்னல் மார்க்கு ஆட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் கொடுக்காமல் அவங்க எவ்வளோ எக்ஸாமில் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொடுக்குறேன், ஒரு ப்ராப்ளமாக அவங்க எடுத்திருக்க பர்சன்டேஜ் வச்சு நம்ம மார்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, சேம் இஃப் கண்டிஷன் தான், எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மட்டும் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வந்து டேட்டா சேம் டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் நீங்கள் அதே ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இஃப் ஓப்பன் பிராக்கெட் அதே பர்சன்டேஜில் தான் வந்து அவங்க எடுத்திருக்க பர்சன்டேஜ் 70% மேலே எடுத்திருந்தால் 9-10 மார்க் இன்டர்னல் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். 70 மேலே எடுத்திருந்தால் ஒரு 9 மார்க், 50 மேலே எடுத்திருந்தால் ஒரு 7 மார்க், 50 கீழே எடுத்திருந்தால் 4 மார்க், அது மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். J4 கிரேட்டர் தென் 70 மை கமா
என்ன கொடுக்க போகிறோம், டபுள் கோட்ஸில் 9 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிங்க, காமா. நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன், இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், அதே ஜே ஃபோரில் தான், ஜே ஃபோர் கிரேட்டர் தென் 50, காமா காமா, டபுள் கொட்டேஷன், 7 மார்க் கொடுப்போம். டபுள் கொட்டேஷன் க்ளோஸு, காமா. இப்போ வந்து ரெண்டு கண்டிஷனுமே க்ளோஸ் பண்ணணும், சேம் காமா போட்டுங்க, டபுள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன். அதுக்கு அதாவது 50 கீழே இருந்தால் 4 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நம்ம ஃபார்முலா போடுறோம், ஓகேங்களா? ஓகே, டபுள் கொட்டேஷன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஓப்பன் கொட்டேஷன்ஸை ஓப்பன் ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஃபார்முலா கரெக்டுங்களா? என்ட்ரு பண்ணால் வேல்யூ வந்துச்சு, சந்தோஷம். சேம் தாங்க இன்டர்னல், அதாவது இஃப் கண்டிஷனை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி என்னாலும் நீங்கள் கண்டிஷன் ரெடி பண்ணி இந்த ஃபார்முலா இஃப் கண்டிஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் மார்க் வந்து 35 கீழே இருந்தால் ரெட்டில் காமிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, மார்க்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கலாம், ஹோமில் போய்ட்டு அதில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ்னு சொல்லியிருக்கும், நீங்கள் தனியாக ரூல்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இதில் இருக்க ரூல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அப்படிங்கிற ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு லெஸ் தென் 35 கொடுத்துருக்கோம், இருந்தாலும் கொடுக்குற மாதிரி 35 கொடுத்துட்டு 35 கீழே இருந்தால் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட்டுக்கு. இதை ஓகே பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதிலேயே வந்து 70 மார்க்கு மேலே இருந்தால் ஹைலைட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ ஹைலைட் செல்ஸு கிரேட்டர் தென் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 70 மார்க் இருந்துச்சுன்னா என்ன கலர் வேணும் இந்த இடத்துல கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், ரெட்டு க்ரீன் வித் டார்க் க்ரீன் அதை யூஸ் பண்ணுவோம், ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும், அது 70 மார்க்கு மேலே இருக்கவங்க எல்லாமே வந்து க்ரீன்லேயும், 35 பிலோ 35 கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெட்லேயும் காமிக்கிற மாதிரி டிசைன் பண்ணலாம். இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனு. டைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஆகிடுச்சு, அதனால் மிச்சம் இருக்க ஃபார்முலாவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், டைம் கரெக்டாக முடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.